ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே, எல்லாத்துக்குமே ஹாப்பி வீக்கெண்டு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய டே ருட்டீன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க, நம்ம இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி கல்தாப்பம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வாங்க, நம்ம கல்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்தாப்பம் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? கல்தாப்பம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு விதமான கல்தாப்பம், ஸ்வீட் கல்தாப்பம் அண்டு கார கல்தாப்பம், ரெண்டு விதமான கல்தாப்பம் வந்து நான் வந்து ரெசிபி வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. பாருங்கள் எல்லோரும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம இப்போது லேட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு இல்லையா. நம்ம வந்து கல்தாப்பம் ஊற்றிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கல்தாப்பத்துக்கு தாளிப்பூ ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக கடுகு சேர்த்தாச்சு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கிறது, இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோவில் இருக்கும், ரெசிபி வீடியோவில், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வணக்கிட்டு அந்த மாவோடு சேர்த்தோம்னா நம்மளுடைய கல்தாப்பம் மாவு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு கல்தாப்பத்தை ஊற்றி சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வணங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலவையை தூக்கி நம்ம மாவில் சேர்த்துட்டோம்னா ஆச்சு. மாவில் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உப்பு போடலை நான், மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி ஏதாவது மறந்து போயிடும். இப்போ சேர்த்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்தாப்பம் ஊற்றலாம். சளி பிடிச்சிருக்குது வேறு, நேத்திக்கு வேறு வெயில் தாங்க முடியாமல் நல்லா தர்பூசணி ஜூஸு, அப்புறம் இந்த இது என்னப்பா அந்த சப்ஜா சீடு சொல்லுவாங்க இல்லையா, அது அதோட ஜூஸு எல்லாமே நல்லா அடித்து விட்டாச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு சளி பிடிச்சிக்கிட்டு பாடாக படுத்துது. பரவாயில்ல, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டைம் இல்லை இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இப்போது கல்தாப்பம் ஊற்றிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்தாப்பம் சட்டி, பாருங்கள். இது வந்து அம்மா வீட்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம அன்றைக்கி உளுந்த வடை சுட்டோம் இல்லையா, அப்போ சுட்டு விட்டது. ஸோ அங்கேயே இருந்துச்சு, இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இது வந்து நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து இந்த கல்தாப்பம் அழகாக ஒட்டாமல் வரும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவுலேருந்து ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து ஊற்றினோம்னா ஆச்சு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸுக்கு வேணும் கல்தாப்பம் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து மெலிசாக வேணும்னா ஒரு 2-3 கரண்டி மாவு ஊற்றினா போதும். நல்லா மந்தமாக தப்பமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4-5 கரண்டி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விருப்பம்தான். ஸோ ஓகே, எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இந்த மாவு எடுத்து ஊற்றிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மாவு எடுத்து மாவு ஊற்றினதுக்கப்புறமா இப்படியே எல்லா சைடுக்கும் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கிட்டாருன்னா ஆச்சு. எல்லாம் பற்றி விட்டதுக்கப்புறமா
இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கேஸை வந்து கொஞ்சமாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா கறி பிடிச்சிரும். ஸோ இது வந்து அடி பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கவும் எப்படி கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு அந்த கீழ்ப்பக்கம் அந்த நல்ல ஷேப் ரவுண்டாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி குழி 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 குழியாக வரும், அதனால தான். ஸோ போதும், இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஓகே, இந்த தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து செட்டோடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்துக்கே இந்த தட்டு வந்து செட்டாக கிடைக்கும். இது ரெண்டும் ஒரு பேர். ஓகே, இது இப்போ வேகட்டும். நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாத்திரம் இருக்குது கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வணக்கினது கல்தாப்பத்துக்கு தாளிப்பு போட்டோம் இல்லையா, அந்த பாத்திரம் கிடக்குது. ஸோ அப்புறம் இங்கே கொஞ்சம் சாயை குடித்தது, மிக்ஸி ஜார் இதெல்லாம் கிடக்கு. ஸோ நம்ம எல்லாம் பாத்திரத்தை கழுகிட்டு அப்புறமா சந்திக்கிறேன், ஓகேங்களா? ஸோ காய்ஸ், நம்மளுடைய கல்தாப்பம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போது சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கல்தாப்பமெல்லாம் ஊற்றி முடிஞ்சு, ஸோ இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாப்பிட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு பாலவாடிக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ நான் வந்துட்டு அவங்களை பாலவாடியில் சந்திக்கிறேன், ஓகேங்களா? ஸோ தம்பி வந்துட்டு பாலவாடியில் எப்படி இருக்கான், ஸோ என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், சரிங்களா? ஓகே, நான் வந்துட்டு அவங்களை பாலவாடியில் சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டு பாலுவாடிக்கு வந்தாச்சு. பாருங்கள் தம்பி வந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்லேட் பென்சிலில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு அதில் எழுதக்கூடாது, கல் குச்சியில் தான் எழுதி பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க தாத்தா வந்து ஸ்லேட் பென்சிலுக்கு கல் குச்சின்னு தான் சொல்லுவார், அதனால வந்துட்டு அவன் கல் குச்சியில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே ஃபன் பண்ணான் இன்றைக்கி அவன் வந்துட்டு, நல்லா ஜாலியாக இருந்தான். மற்ற நாளைக்கு அழுதுட்ருப்பான், இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேனால சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், அதனால் வந்துட்டு இன்றைக்கி அந்தளவுக்கு அழுகலை, ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன் நானுமே. பாருங்கள், பசங்களோடு சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணி வாக்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஆள் வந்துட்டு பாருங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காருன்னு. ஸோ எல்லா பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம என்ன தான் வீட்டில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி பசங்களை கூட்டிகிட்டு போனாலுமே, அவங்களுமே அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பசங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறனால ஒரு 12 மணி வாக்கில் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் வடிக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே டயர்டு, வெயில் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆல்ரெடி காலையிலேயே வந்துட்டு சப்ஜா சீடு இருக்கு இல்லையா, சப்ஜா விதைகள் அதை வந்து ஊற வச்சுட்டு போயிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போது எப்படி சப்ஜா சீடில் ஜூஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சப்ஜா விதைகள். பாருங்கள், நான் காலையிலேயே ஊற வச்சனால நல்லா ஊறி இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் இப்போ ஒரு 4-5 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்து 1 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், பச்சை பால், காய்ச்சாத பச்சை பால். ஸோ நான் வந்து டோட்டலாக 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதில் வந்து இப்போ 1/2 லிட்டர் பாலை வந்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வந்து நமக்கு இனிப்பு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த சப்ஜா சீடு இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட ஊற்றிக்கலாம். நம்ம வாழைப்பழம் அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 1/2 லிட்டர் பால் சேர்த்துருப்போம் இல்லையா, அது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டரு டோட்டலாக வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த 1/2 லிட்டர் பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி பீஸ் போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அது கூடவே ஐஸ் வாட்டரு. ஸோ ஐஸ் பீஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற அந்த வாழைப்பழம் பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அது வந்து நல்லா கரையணும். அதனால் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே டம்ளரில் ஊற்றி குடித்தோம்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சும்மா வெயிலுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த லாக் வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களை புது லாக் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.